ஹை மச்சது உங்கள் சுமான் சேனல் வந்துருக்க சேனல் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நியூ ஒரு கேரக்டர் வந்துருது. அந்த கேரக்டரோட பவர் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து நார்மல் கேரக்டருக்கு என்ன பவர் அப்படியே வந்து எவ்வளோ ப்ரெஸ்ஸாக வந்து அந்த குளோவில் வந்து டேமேஜ் வந்து குறைக்குமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து குளோவலுக்கும் அச்சிப்பி இருக்குது அப்படின்றது வந்து இந்த கேரக்டர் வந்து சொல்ல வராங்க. அது எவ்வளோ அச்சிப்பி அப்படின்றது தான் ஃபுல் டீட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில நேரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்போ வந்து அந்த கேரக்டரே இல்லாமல் நம்ம குளோவல் உடைச்சா எவ்வளோ நேரம் உடையுது அதாவது மேக் வச்சு எழுதுறோம். ஏன்னா வந்து டபுள் பேரெலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த இந்த கேரக்டர் வச்சாங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். இப்போ வந்து இந்த கேரக்டரே இல்லாமல் நான் வந்து அந்த குளோவல் அடிக்குது எவ்வளோ நேரம் ஆகுது எத்தனை புல்லட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேக்கில் வந்து 8 புல்லட் இருக்குது. நான் ஒவ்வொன்றா இறங்குறேன். எத்தனாவது புல்லட்டில் அந்த குளோவல் அடிதுன்னு பாருங்கள். சிம்பிளாக வந்து நான் சொல்லுது 8 புல்லட் சிம்பிளாக ஒன்று ஒன்றா இறக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுது மாப்பிள்ள நான் எதிர்பார்த்தேன் ஒரு ஃபுல்லாக உடஞ்சிருன்னு நினச்சேன். பட் இது உடையிறது எவ்வளோ புல்லட் ஆகுதுன்னா டோட்டலாக வந்து 9 புல்லட்டில் உடஞ்சி. ஏன்னா வந்து ரீலோட் பண்ணி ஒரு புல்லட் அடித்தேன். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து அந்த சைடு செத்து போயிட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் இல்லாமல் இப்போ வந்து அந்த குளோவல் கேரக்டர் புது கேரக்டர் வந்துச்சுல அதை வச்சு ஆடலாம். அது வந்து எவ்வளோ தருதுன்னு பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக் தான் கரெக்டாக வந்து என்ன சொல்லுது ரெண்டு கன் வச்சு அடிக்கிறேன். ஒவ்வொன்றா டேமேஜ் விடுறேன். இது எத்தனை புல்லட்டில் உடையுதுன்னு மட்டும் பாருங்க. இது அந்த கேரக்டரோட ஃபஸ்ட் லெவல் நல்லா நம்ம வச்சு ஃபஸ்ட் லெவல்லே இவ்வளோ பவர் தருது. அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மேக்ல இருக்கிற எல்லா புல்லட்டையும் இறக்கிட்டு மறுபடியும் ரீலோட் பண்ணி வர அவ்வளோ அடிச்சேன். ஏன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான பவர் தான். ஏன்னா பேசிங் ஸ்கில் தானே ஓகேவா ஆக்டிவ் ஸ்கில் வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த கேரக்டர் வச்சு அடிக்கும்போது வந்து குளோவல் டேமேஜே ஆகல. அந்த என்ன சொல்லுது ஆனால் 2 புல்லட் டோட்டலாக வந்து என்ன சொல்லுது 12-13 புல்லட் வரும்போது குளோவல் தன்னாலே காணாமல் போயிடுது. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கும் போது வந்து எந்த டேமேஜுமே வந்து காட்ட மாட்டேது. நீங்கள் வந்து டபுள் பேர்லாம் வச்சு அதை உடச்சிங்கன்னா சத்தியமாக வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைய முடியாது. சீக்கிரமா என்ன சொல்லுது மாப்ள எனிமி குளோவல் உடஞ்சிருன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது பவர் 2 பவர் இருக்குது. கன்ஃபார்ம் வந்து அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பரவாயில்ல ஒரு அளவுக்கு நல்ல பவர் தான் யூஸ் பண்ணுங்க. பேசிஸ்க்கு கன்ஃபார்ம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிச்சதான் மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.